அம்மா முஸ்லிமே சுவை பார்க்கலாமா? வணக்கம் மேடம். வணக்கம். உங்களோட இந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன? எதனால இந்த உண்ணாவிரத போராட்டம் துவங்குறதுக்கு யார் அடிகோலியது? இதை இதுக்குல இருந்து உங்க என்ன தீர்வு எதிர்பார்க்கறீங்க? வணக்கம் ஐயா. இப்போ நாங்கள் 2013 தெற்கு தேர்ச்சி பெற்றோம் ஐயா. பாதி பேர் பணியில் இருக்காங்க ஐயா. 2013 தெற்கு தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு 2018 அப்போதைய அதிமுக அரசாங்கம் 149 அப்படின்ற ஒரு அரசாணையை கொண்டு வராங்க. மறு நியமன போட்டி தேர்வு அப்படின்னு ஒரு அரசாணையை கொண்டு வராங்க. அந்த அரசாணைப்படி 2023 மறு நியமன தேர்வு போட்டி நடத்தப்படும்னு சொல்கிறாங்க ஐயா இப்போதைய ஆட்சியாளர்கள். இப்போ அதை எதிர்த்து தான் ஐயா நாங்கள் குரல் கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு என்னென்னா ஐயா, இப்போதைய தற்போதைய முதல்வர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா ஐயா, 149 அப்படின்ற அரசாணை வந்து இருள் சூழ வைக்கும், ஆசிரியரோட சமுதாயத்தை இருள் சூழ வைக்கும் இரக்கமற்ற ஒரு அரசாணை, அது வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு கூடாதுன்னு அப்போது எங்களுக்காக குரல் கொடுத்தார் ஐயா. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி அளித்தார் ஐயா, 177 அந்த வாக்குறுதின்னு வந்து என்ன சொல்கிறாருன்னா, 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் நலன் காக்கப்படும், அவர்களுக்கு பணி வழங்கப்படும், அவர்களோட கண்ணீர் துடைக்கப்படும் சொன்னார் ஐயா. அந்த வாக்குறுதியை நம்பி ஐயா நாங்கள், அதாவது நாங்கள்னா எங்கள் ஆசிரியர் சமூகம், எங்களோட ஆசிரியர் சமூகம் மட்டும் இல்லாமல் எங்களோட உறவினர் சமூகத்தோட சேர்ந்து நாங்கள் ஓட்டு போட்டோம் ஐயா ஐயா முதல்வர் அவர்களுக்கு. இப்போ மறுபடியும் இந்த மறு நியமன தேர்வு வந்தால் இப்போ எங்களோட வாழ்க்கைக்கு பதில் இல்லை ஐயா. நாங்கள் ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளை கடந்துருக்கோம் ஐயா. இனியும் மறு நியமன தேர்வு ஒன்று கொண்டு வந்தால் இப்போது 20 இருக்கும் ஐயா, எங்களுக்கெல்லாம் 40 தாண்டிச்சு ஐயா. எங்களை நாங்கள் 140 இருப்போம் ஐயா, எங்களுக்கு எங்கள் மதிப்பெண் மீது நம்பிக்கை இருக்கு ஐயா. ஆனால் தற்போதைய மாணவர்கள் வந்து 140 எடுப்பாங்க ஐயா. அப்போது பணி வந்து வாய்ப்பு எங்களுக்கு தவற விடும் ஐயா. ஏற்கனவே 10 ஆண்டுகளை கடந்த நாங்கள் 2013 தேர்ச்சி பெற்று நீங்களும் இப்போ இருக்கிற இளம் தலைமுறை கூட போட்டி போடுறோம் சொல்றாங்களா? ஆமா ஐயா, இதுதான் ஐயா எங்களுக்கு சங்கடமா இருக்கு ஐயா. எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா, அந்த வாக்குறுதிப்படி 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இதில் 149 விலக்களித்து எங்களுக்கு நேரடியாக பணி நியமனம் வழங்குங்க ஐயா அப்படின்னு தான் ஐயா நாங்கள் கூடியிருக்கோம். இங்கே நான் மட்டும் இல்லை ஐயா, ஆயிரக்கணக்கான சகோதர ஆசிரியர் சகோதர சகோதரிகள் கூடியிருக்காங்க ஐயா, 100 கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க ஐயா, 100 மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க ஐயா. எங்களோட கண்ணீர் வந்து துடைக்கணும்னா விடியல் ஆட்சி நாயகரான முதல்வர் அவர்கள் கண் திறந்து பார்க்கணும் ஐயா. எங்களை கலைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு ஐயா. எங்களை கலைக்கணும்னு நினைக்காதுங்க ஐயா, எங்களுக்கு வந்து வாழ வழிகாட்டுங்க ஐயா. நாங்கள் 10 ஆண்டுகள் கடந்து விட்டோம் ஐயா, இனியும் 10 ஆண்டுகள் கடந்த எங்கள் வாழ்க்கையே இருள் சூழ்ந்து விடும் ஐயா. நாங்கள்லாம் வந்து கிராமத்திலிருந்து வரக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரி ஐயா, எங்களோட பட்டப்படிப்பை வீணாக்காதீங்க ஐயான்னு தான் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம் ஐயா. உங்களோட வாக்குறுதி படி எங்களுக்கு ஒரு வாய் வார்த்தை சொன்னால் போ, நீங்கள் ஒரு அரசாணையிட்டு நீங்க எது செஞ்சாலும் சரி, ஆனா எங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் காக்கப்படும் ஒரு அறிக்கை விட்டா கூட நாங்க இங்கிருந்து கலைஞ்சிடுவோம் ஐயா. அது மாதிரி நாங்க கலைய போவதா இல்ல ஐயா, அதுல நாங்க உறுதியா இருக்கோம். நீங்க இவ்வளவு துயரப்படுறீங்கன்னு தெரிஞ்சும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அரசு எந்த செவியும் சாய்க்காம இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஐயா எங்களோட கோரிக்கைகளுக்கு ஏன் அரசு செவி மடுக்கவில்லை, அதுதான் எங்களோட கண்ணீர் மிகுந்த கேள்வி ஐயா. எங்களோட அவலங்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா, ஆசிரியர்களோட அவலங்கள் அவர்கள் அறியவில்லையா என்பது எங்களுக்கு இன்னும் வரல தெரியல ஐயா. எதனால எங்களுக்கு அதாவது கேவலமான பொருளாக நினைக்கிறாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியலையா. சமுதாயம் எங்களுக்கு கேவலமாக நினைக்கிறையா. 10 வருஷம் பாஸ் பண்ண டீச்சருக்கு பட்டா இன்னும் வேலைக்கு போல வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. சமுதாயம் கேவலமாக நினைக்கிற மாதிரி எல்லாரும் எங்களுக்கு கேவலமாக நினைக்காதீங்க ஐயா. ஆசிரியரோட அவலங்களை தீருங்க ஐயா, அதுக்காக தான் ஐயா நாங்கள் இங்கே கூடியிருக்கோம் ஐயா. நன்றிம்மா, உங்களோட போராட்டம் வெற்றி பெறணும். நன்றி, வாழ்த்து. நன்றி.